எனக்கு அன்பானவர்களே, ரெண்டு நாளாகும் 14:11 என் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணையிலும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். 2:16 உம்முடைய தேவனாகிய கர்த்தனை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியா ராஜாவின் இராணுவம் ஒரு கைக்கு தப்பி போயிற்று. 16:12 வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கரமாயிருந்தது, அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியே தேடினான். ஆசாவை குறித்து இங்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் கர்த்தரை சார்ந்து கொண்டான், ரெண்டாவது அந்நிய ராஜாவை சார்ந்து கொண்டான், மூணாவது வியாதி வந்தது அதில் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே சார்ந்து கொண்டான். சிலருக்கு ஆரம்பம் நல்லா இருக்குது, முடிவு ரொம்ப மோசமாக இருக்குது. ஆரம்பம் எவ்வளோ மகிமையாக ஆரம்பித்து இடையில மனுஷனை நம்பி வியாதி நேரத்தில் கத்தரை இல்லை பரிகாரியை நம்பிட்டான். ஆசாவுடைய முடிவு பாருங்கள். தன் தாயாகிய மாகாலை வந்து ராஜாத்தியாக இராதபடி புறம்பாக்கினவன், ஏன்னா அவ வந்து விக்கிரகாராதனை பண்ணால் பலிபீடத்தை கட்டினான்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கத்தரை சார்ந்து கொண்டான் யுத்தத்தில், ஆனால் இடையில மனுஷ பலனை சார்ந்தான், கடைசியில் மருத்துவ பலனை சார்ந்தான். வீழ்ச்சிக்கு ஆரம்பம் தான். நீங்கள் ஆரம்பம் நல்லா தான் இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில், முடிவு பரியந்த நிலை நிற்பவனை ரசிக்கப்படுவோம். உங்கள் முடிவு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனுஷனை நம்பி போயிட்டீங்களா, யாரை நம்பி சார்ந்துருக்கீங்க? இன்றைக்கி மாற ஒப்பு கொடுங்க. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் ஆண்டவர் ஆரம்பத்தில் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினோம். இன்றைக்கி ஒருவேளை மனுஷனை, உலகத்தை, பணத்தை, எதையோ ஒரு காரியத்தை நம்பி வீழ்ச்சி அடைந்திருப்போம்னா எங்களை மன்னியும், மாற ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே, ஆமென்.